அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பார்கவ் தேஜா, டெப்டி டைரக்டர் அனமலை டைகர் ரிசர்வ். ஒரு மக்னா யானை வந்து நம்ம பிப்ரவரி 6th ஏடிஆர் டி ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம், டிரான்ஸ்லோகேட் பண்ணி ஃப்ரம் தர்மபுரி. அந்த மக்னா யானை 10 நாள் உள்ளே இருந்து அதுக்கப்புறம் கிளம்பி பிப்ரவரி 19th கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அது ஸ்டாப் பண்ணாமே அது ஸ்ட்ரெயிட் வந்துட்டே இருக்கு. ஸோ நம்ம பிப்ரவரி 19th வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 to 100% அது ஃபாலோ பண்ணிட்டு எந்த விதமான டேமேஜ் இல்லாமல் ஃப்ரம் சேத்துமடை டு கோயம்புத்தூர் வரைக்கும் அது அது வர வழியில் தான் நம்ம எந்த விதமான டேமேஜ் இல்லாமல் கொண்டு வந்துட்டோம். இப்போ அது ஆர்எஃப் மதுக்கரை ஆர்எஃப் போகிற மாதிரி பிளான் பண்ணால் கூட அது அந்த பக்கம் போகாமே ஓன்லி நார்த் சைடு தான் வரும். இப்போ வந்து இந்த பேரூர் பக்கம் வந்துருச்சு. இது சிட்டி லிமிட்ஸ்குள்ளே இருக்கிறதுனால நம்ம சீஃப் ஆஃப் எவிடன்ஸ் சார் பர்மிஷன் வாங்கிட்டு இது ட்ராங்குலைஸ் பண்ணி டிரான்ஸ்லோகேட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வந்துருச்சு இன்னைக்கு. ஸோ ஆஃப்டர் 8 hours ஆப்ரேஷன், அரௌண்ட் 200 பீப்புள், ஃபாரஸ்ட் ஸ்டாஃப், ஒரு 100 போலீஸ் ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து, ஒரு 4 டாக்டர்ஸ் ஃப்ரம் ஆல் தி பிளேசஸ் ஃப்ரம் ஹோசூர், கோயம்புத்தூர், சத்தியமங்கலம் எல்லா இடத்துலேருந்து டாக்டர்ஸ் வந்தாங்க. அண்டர் தேர் கைடன்ஸ் நம்ம யானை ட்ராங்குலைஸ் பண்ணி இப்போ வண்டியில் ஏற்றிட்டோம். இந்த மைக்ரோசி செலுத்துனது எந்த டாக்டர்? டாக்டர்ஸ் எல்லா டாக்டர்ஸ் டீம்ல தான் பண்ணாங்க. இந்த மக்னா யானைக்கு வந்து நம்ம ரேடியோ காலர் வச்சுட்டோம். அது எப்போ டவுனுக்கு வருது, அது எந்த பக்கம் மூவ் ஆகுதானே ஃபுல் டைம் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ரேடியோ காலர் வச்சுட்டோம். இது நம்ம டீப் இன்சைட் ஃபாரஸ்ட்ல விட போறோம். யாருக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதா இப்போ நம்ம எக்ஸாக்ட் லொகேஷன் நம்ம டிசைட் பண்றோம். நம்ம எல்லா சீனியர் ஆஃபீஸர்ட்ட பேசிட்டு டிசைட் பண்ணுறோம். டோஸ் போட்டிருக்கோம். டாக்டர் சுகுமார், ஃபாரஸ்ட் வெட்டினரி ஆஃபீஸர், கோயம்புத்தூர். ஸோ இந்த ஆபரேஷன்ல வந்து இன்று மாலை வந்து சக்சஸ்ஃபுல்லா டாக்டர் ரிட்டையர் டாக்டர் மனோகரன், அப்புறம் நான், இப்போ டாக்டர் பிரகாஷ் ஃப்ரம் ஒசூர், டாக்டர் சத்தியமங்கலத்துலேருந்து டாக்டர் சதாசிவம், இதுதான் டீம் வந்து இதான் இதை பண்ணி பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து ஹெவி அனிமல் உள்ளது வந்து இதுக்கு வந்து போதுமான அளவுக்கு நாங்கள் வந்து மயக்க மருந்து செலுத்தி அதை டாப் அப் பண்ணியிருக்கோம். கண்ட்ரோல் பண்ணோம், அப்புறம் வந்து அது டாப் அப் பண்ணோம். வண்டியில் ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் அஜிடேட் பண்ணிச்சு, அதையும் வந்து நம்ம சாந்தம் பண்ணியிருக்கோம். இப்போ மத்தியானம் நம்ம டாக்டர் அடிக்கும்போது ஏதோ மிஸ்ஸிங் ஆச்சு? ஆமாம், மத்தியானம் ஒரு மிஸ்ஸிங் ஆச்சு. ரெண்டாவது மொத்தம் 4 டாட் யூஸ் பண்ணோம், 2 டாட் ஃபுல்லாக மருந்து ஏறி. இப்போ நேற்று மதுக்கர பகுதியில் செந்தமிழ் நகரில் அது வரும்போது அதை நம்ம பிடிக்க கேப்சர் பண்ணுறதுக்கு என்ன எடுக்கல? இன்னைக்கு தான் ஆர்டர் வந்தது, இன்னைக்கு தான் வந்து. இல்லை, இப்போ ரேடியோ காலர் பண்ணனால அந்த பிரச்சனை இருக்காது. நம்ம ஃபுல் டைம் மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ ரேடியோ காலர் இருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் ப்ராப்ளம் கிடையாது. பட்டாசு நம்ம நிறைய விடலை. ஓன்லி அந்த யானை தண்ணிக்குள்ளே நின்றுனால அந்த டைமில் ட்ராங்குலைஸ் பண்ணக்கூடாது ஆஸ் பர் நார்ம்ஸு. ஸோ பட்டாசு தூரத்தில், ரொம்ப தூரத்தில் நம்ம ஒரு பட்டாசு 2 பட்டாசு தான் விட்டுட்டோம், ஜஸ்ட் டு மூவ் த அனிமல் ஸோ தட் டாட்டிங் கேன் பி டன். அதெல்லாம் காம்பன்சேஷன் நம்ம இமீடியட்டாக செட்டில். சார், இந்த யானை எவ்வளோ தூரம் சார் இப்போ நடந்திருக்கு? ஒரு 100 கிலோமீட்டர். யானோட ஏஜ் அந்த மாதிரி வேற ஏதாச்சும் டாக்டர் ஹெல்த் கண்டிஷன்? அது வந்து என்னுடைய மதிப்பில் வந்து 40-45 வயசு இருக்கும். இது வந்து ஹெப்சியல் கிராப் ரைடர். ஸோ அங்கே வந்து ஓவர் கிராப் ரைடர் பண்ணி அது ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியே வந்துருச்சு, அதனால தான் அங்கேருந்து பிடிச்சி வந்தாங்க இங்கே வந்து. ஸோ இது இது ரீவைல் பண்ணுறதுக்காக முழு முயற்சி பண்ணுறோம். வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இன்னொரு வாய்ப்பே அதை கொடுத்து பார்ப்போம். டீப் இன்சைடில் ஃபாரஸ்ட்டில் கொடுத்து ரேடியோ காலர் போட்டிருக்கிறதுனால உள்ளேயே வச்சுருந்து அதுக்கான உணவு பொருட்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம காட்டுக்குள்ளேயே வச்சுருக்கிறதுக்கான முயற்சி எடுப்போம். இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் முன்னாடி, பட் இது அந்தளவுக்கு எதுவுமே பண்ணல, பப்ளிக் அட்டாக் எதுவுமே பண்ணாமல் இருக்கு. வேறு எதுவும் இதுக்கு ப்ராப்ளமா சார், இல்லை அதோட குணாதிசயம் அந்த மாதிரி தானே? இல்லை, இண்டிவிஜுவல் அதோடைய குணாதிசயம் தான். மக்னா யானை வந்து இது அரௌண்ட் 45 இயர்ஸ் ஆயிடுச்சு வந்து. ஸோ அதனால் கிட்டத்தட்ட அது இந்த இவ்வளோ நாள் இல்லாததுனால அது ஒரு ஏற்கனவே நம்ம ஊர்லேயே பார்த்துருக்கோம், சின்ன தம்பி அண்ட் விநாயகா. சரி, ஹெப்சியல் கிராப் ரைடர், ஆனால் ஹியூமன் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் வந்து பக்கத்தில் 20-30 meters போனால் கூட அதை அவாய்ட் பண்ணிட்டு தான் போகுது, வந்து வார்னிங் கொடுக்குமே தவிர அட்டாக் பண்ணுறதுல. இப்போ அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிகமான யானைகள் இருக்குது. காலை வேலையிலே வந்து தோட்டத்தில் வந்து பயிர்கள் நாற்று பண்ணி மருந்து வரும், அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரி நடவடிக்கை? இது இது இன்னொரு நாள் பேசிக்கலாம் சார். ஏற்கனவே நம்ம வந்து கோயம்புத்தூரில் வந்து இதுக்கான 3 டீம் போட்டுக்கிட்டு இருக்கோம், ரெகுலராக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஹெபிச்சுவலாக அனுப்பதை பண்ணிட்டு. சார், ஒரே ஒரு கொஸ்டின் சார், கோயம்புத்தூருக்கு கும்கி நிரந்தரமாக கொண்டு வரப்படுங்களா சார்? கோயம்புத்தூருக்கு கும்கி நிரந்தரமாக கொண்டு வரப்படுமா சார்? நிரந்தரமாக கொண்டு வர முடியாது. சரி, கும்கி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ஓன்லி எலிஃபென்ட் ட்ராங்குலைஸ் பண்ணி ஆப்ரேஷனுக்கு மட்டும்தான் நம்ம கும்கி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது தான் குங்கி வரும். சின்ன தம்பி ஓடி போயில, சின்ன தம்பி தான் ரொம்ப ஒரு கட்ஸோட இந்த ஆப்ரேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. அது ஓடி போயில ஆல்மோஸ்ட் 4-5 hours அது எலிஃபென்ட் ஓட தான் இருந்து நல்ல கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு.